ஹாய் காய்ஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா ஃபஸ்ட்டு மறக்காமல் நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, கோபுரம் மாட்டலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி, இந்த வருஷத்தோட லாஸ்ட் லாகாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் போகிற மாதிரி இல்லை, சரி எடுத்து மாட்டுவோம்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் அதைத்தான் மாட்டிகிட்டு இருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த இதுதான் கவர் தான் வச்சுருக்கோம் கோபுரோக்கு, அது கீழே டபுள் டேப்பு தான் போட்டு ஒட்டி வச்சுருந்தோம். பார்த்தீங்கன்னா அந்த டபுள் டேப்பு ரொம்ப இதாகிட்டு, அதனால் வேறு டபுள் டேப் எடுத்து நல்ல வேலை ஸ்டாக் வச்சுருந்தேன், எடுத்து அப்படியே ஒட்டிட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. எனக்கு என்னமோ இன்னும் அந்த கோபுரோ கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு தான் தோணுது. கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. அது இது கீழே விழுந்துட்டுனா சோழி முடிஞ்சிடும், ஸ்ட்ராங்காக நிற்கும்னு தான் நம்புகிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆனால் நம்ம போகும்போதெல்லாம் கிளைமேட் அப்படி வேறு லெவலில் மாறிடுதுங்க. நானும் என்னடா வெயிலே போனோமான்னு நினைப்பேன், பார்த்தோம்னா கிளைமேட் நல்லா மாறிடும். இந்த கோபுரம் செட் பண்ணுறதுக்கே ஒரு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸ்பீடாமீட்டர் இப்போ தெரியுதான்னு நினைக்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா, நம்ம இதுவரை போன லாக்ஸில் எல்லாமே நம்மளுடைய அந்த கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா தெரிய மாட்டிருக்குன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ப்ரைட்னஸ் கம்மியாக இருந்துச்சு, இப்போ டிஸ்பிளேயோட ப்ரைட்னஸை ஃபுல்லாக கூட்டிட்டேன், இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த எப்படி சொல்கிறது, மைக் இருக்குது பார்த்தீங்களா, மைக்கு வந்து சில டைம் கோலார் கொடுத்துருதுங்க. நான் லாஸ்ட்டாக வீட்டில் வச்சு வீடியோ எடுக்கும்போதுமே கோலாரை கொடுத்துட்டு ஒரு 6 நிமிஷம் வீடியோ ஒரு கிவ் அவே அது பேசி முடிச்சுட்டு, சர்ரா வாய்ஸ் எப்படி வந்திருக்கு கரெக்டாக பேசிக்கிறோமான்னு சொல்லி செக் பண்ணும்போது போட்டு பார்க்குறேன், ஒன்றுமே வரலங்க, செம கடுப்பாயிட்டு. இன்னும் கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா மைக்கெலாம் திரும்ப வாய்ஸ்லாம் திரும்ப கேட்காட்டி திரும்ப வாய்ஸ்லாம் கொடுக்கவே மாட்டேன். வாய்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வரும், இல்லைனா அவ்வளோதான். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்களா, கிவ் அவே நிறைய கிவ் அவே பிளான் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு ஒரு கிவ் அவே வீடியோ அப்லோட் ஆகியிருக்கும், நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய கிவ் அவே வீடியோ கண்டிப்பாக வரும் நம்ம சேனலில், அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போகிறான் பாருங்கள், இவங்க தாங்க பெரிய பிரச்சனையே, குறுக்க குறுக்க வந்து விழுந்துருவாங்கப்பா, செம கடுப்பாயிரும். எங்கேருந்து வருவாங்கன்னே தெரியாது, அவங்களுக்கு அவங்கடியே பார்த்து பார்த்து போகணுமான்ருக்கு. இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு நியூஸ், அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் அடிக்கடி சொல்லிக்கிறது தான், சேஃப்டி ஃபஸ்ட்டு. அதனால் யார் எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு ஹெல்மெட் போட்டுக்கோங்க. நானும் நிறைய வீடியோவில் சொல்கிறேன், அது இது ஒன்று திரும்ப திரும்ப சொல்கிறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். முடிஞ்ச அளவு லாங்கில் எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டுக்கோங்க, ஒரு நல்ல ஹெல்மெட்டாக வாங்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எனக்குமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நானும் ஹெல்மெட் போட மாட்டேன்தான், உண்மை தான். ஆனால் ஒரு 50-60 கிலோமீட்டர்லாம் போகிறோன்னா இருந்தால் கண்டிப்பாக ஹெல்மெட்டு போட்டுருவேன், ஏன்னா அதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி நீங்களும் ஹெல்மெட்டு போட்டுக்கோங்க, அதான் சேஃப்டி. பக்கத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லை, லாங் போகிறனால ஹெல்மெட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும், அந்த காற்றும் உங்களுக்கு அவ்வளோ உள்ளே வராது, அதனால் பக்காவாக டிரைவ் பண்ணலாம். நம்ம மொபைல் கவர் வேறு புதுசாக போட்டிருக்கோம், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தள்ளிட்டுருக்குற மாதிரி இருக்குது மேலே, கீழே விழாத நினைக்கிறேன், ஃபிட்டாக தான் நிற்கும்னு நினைக்கிறேன். வரும்போது இந்த போபோ மொபைல் ஹோல்டர் வேறு சார்ஜ் ஏறாமல் போயிடுச்சு, செம்ம கடுப்பாயிட்டு. என்னடா இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து வாங்கியிருக்கிறோம், ஒரு 6-7 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளேயே போயிடுச்சான்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு பார்த்தேன். எப்படி சொல்கிறது, அதுக்கு தனியாக ஒரு ஃபியூஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அந்த ஃபியூஸ் எதுவும் போயிடுச்சா என்னன்னு தெரியலையடா, பார்த்தேன் ஃபியூஸ்லாம் மாற்றி பார்த்தேன் வரலை. சரி, கழட்டி மொபைல் சர்வீஸ் கடையில் கொண்டு போய் கொடுத்தேன், பார்த்தாங்க அங்கே வச்சு ஏறுது. என்னடா இது, நம்ம சார்ஜ் போட்டால் ஏறலை அங்கே போட்டால் ஏறுது, அப்படி பார்த்ததில் சுவிட்சு ஃபால்ட்டுன்னு ஆகல, அதுக்கப்புறம் சுவிட்சுக்கு ஒரு ஸ்ப்ரே அடித்து விட்டாப்ல, அதுக்கப்புறம் இப்போ கரெக்டாக இருக்குது. டக்குன்னு ஏறிடுறான் பையன் போட்ட உடனே,
அதனால் எந்த இஷ்யூவும் இல்லை, அப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக வரும்போது வண்டிக்கு ஒரு சர்வீஸ், அதுக்கப்புறம் ஆயில் செக் பண்ணி பார்த்ததில் ஆயில் நல்லா தான் இருக்குதுன்னாங்க. இன்னும் ஒரு 500 கிலோமீட்டர் ஓடுந்தாங்க. நம்ம இங்கே போகிறதுக்கே 350-400 ஆவிரும். சரி அங்கே போய் மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுதாங்க என்ன ஆயில் மாத்திரம்தான் தெரியலை நமக்கு, அதுதான் பிரச்சனையே. இதுவரை யமா ஆயில் ஊற்றிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் வேறு ஆயில் சேஞ்ச் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் தான் இருக்கிறேன். என்ன ஆயில் மாற்றலான்னு தெரில, அதை பற்றி ஒரு தனி வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள், நம்ம அந்த ஆயிலை நம்ம கன்டினியூ பண்ணலாம். வாவ், கிளைமேட்டு தாங்க, என்ன தான் மண்டையில் இவ்வளோ ப்ரெஷராக இருந்தாலும் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டோம். ஓ, இன்னும் இங்கே தான் வரோமா? சரிதான், இந்த இடம் மறக்கவே மறக்காது நமக்கு. அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க, ரகசியம். இங்கே ஒரு வேகத்தடையை போட்டு வச்சுருப்பாங்க. லாஸ்ட் டைம் வரும்போது அப்படி தான் இந்த வேகத்தடையை கவனிக்கலை, அடிச்சாம்பர் ஒரு ஏற்று வேலை. ஃபாஸ்ட்டு ரொம்பலாம் வரல, ஒரு 60ல தான் வந்தேன். நினச்சிக்கிட்டே இருந்தாடா இங்கே ஒரு வேகத்தடை வருமாடா, வேகத்தடையை காணுமே தாண்டிட்டோமோன்ட்டு பார்த்தா வந்தாச்சு. பரவாயில்ல, வெயில் அந்தளவுக்கு அடிக்கலைங்க, ஆனால் காற்று தாங்க. பா, இப்படி காற்று அடிக்குது. இதில் நம்ம பிச்சுக்கிட்டு போனோம்னா சும்மாவே குடி குடின்னு குடிப்பான் நம்ம பையன். இதில் இப்படி இந்த காற்றுலலாம் பிச்சுக்கிட்டு போனால் கிழிஞ்சிரும். போவோம், என்ன அவசரம், மெதுவாக போகலாங்க. காற்று கொஞ்சம் கம்மியாகனா நல்லாயிருக்கும். அது பார்த்திங்கன்னா பஸ்ஸு பக்கத்துலலாம் ஓவர்டேக் அடிக்கும்போது காற்று அடிக்குதா, அந்த பஸ்ஸு வேகமும் அப்படி ஒரு மாதிரி இழுக்குறான் நம்மளை. இதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டோல்கேட். லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நான்ஸ்டாப் ரைடுன்னு போட்டிருப்பேன், 350 கிலோமீட்ரு. கிட்டத்தட்ட பாதி இது நிற்காம தான் போயிருப்பேன். என்ன மழை வந்து நம்மளை கெடுத்துட்டு, இந்த வாட்டியும் அப்படி போயிடலாமான்னு பார்க்குறேன், பார்ப்போம் எப்படின்னு. என்னப்பா லிஃப்ட்லாம் கேட்குறீங்க? இந்த வாட்டி அப்படி போக முடியுமான்னு தெரியல. முடிஞ்சால் போயிட்டேன்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன், இல்லாட்டி அங்கங்கே ஸ்டோரியை பார்த்துருவீங்க நீங்கள், நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. யாரெல்லாம் இப்போ புதுசாக கோப்ரோ வாங்கணும் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கீங்களோ, வாங்க போகிறேன் ப்ரோ அப்படின்ட்டு இருக்கீங்களோ, அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் தான் நண்பா. அதாவது நீங்கள் கோப்ரோ வாங்குறீங்கன்னா அந்த மைக் அடாப்டரோ இல்லை மீடியா மோடோ சேர்த்து எல்லாம் செட்டாக வாங்கிருங்க. நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, நான் பண்ண தப்பு, கோப்ரோ வாங்கிட்டேன். சரி, அந்த மைக்கு வந்து எப்படி அதில் போடுற இது வந்து சி டைப்பில் இருக்குது, நம்ம சி டைப்பில் ஒரு அடாப்டர் வாங்கி நார்மலாக ஒரு மைக்கு வாங்கி கனெக்ட் பண்ணிடலான்னு நினச்சேன். ஆனால் அது யூஸ் ஆகலைங்க. நானும் எவ்வளவோ மைக் அடாப்டர் வாங்கி கொஞ்சம் ரேட்டு கூட உள்ளது அது இதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆஹா யூஸே ஆகலை. அதுக்கு மீடியா மோடு இல்லாட்டி மைக் அடாப்டர் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் செட் ஆகும். நான் பண்ண பெரிய தப்பு அதுதான், நீங்களும் அதை பண்ணிடாதீங்க. அடாப்டர் இது சாரி, கோப்ரோ வாங்குறீங்கன்னா மைக் அடாப்டரோ இல்லை மீடியா மோடோ சேர்த்தே வாங்கிருங்க, வாங்குறதோட மொத்தமாக சேர்த்து வாங்கிருங்க, அமௌண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. இல்லாட்டி கொஞ்சம் மெதுவாகவே வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம், ஏன்னா அப்படி வாங்கினா தான் யூஸ். மைக் கூட உங்களுக்கு ஒரு 250 மைக்லாம் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயே நீங்கள் சர்ச் பண்ணாலே அந்த ரேஞ்சுக்கெலாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நம்ம பேசிட்டு போகிற மைக்கும் அதே தான், நல்ல கிளியராக தான் இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா அதுதான், அதனால் நீங்கள் எதுவும் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா பார்க்குற யாரும் அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. வேறு ஏதாச்சும் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ற எண்ணம் மட்டும் வந்துடக்கூடாது. வந்துட்டோன்னா இன்னும் வாங்காமல் இவ்வளோ நாள் கிடக்கிற பாருங்கள், அப்படியே கிடப்பீங்க. பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா துணிவும் வருது வாரிசும் வருது. அந்த அளவுக்கு நம்ம தியேட்டருக்கு போக மாட்டோம். அந்த வாட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், போய் பார்த்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ரிவ்யூ மாதிரி போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நமக்கு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் தெரியாது தான்,
சும்மா போய் பார்க்கலாம்னு ஒரு ஐடியாலாம் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஷோலாம் இல்லை, ஒரு செகண்ட் டே தேர்ட் டே. நம்ம அந்த அளவுக்கு வேரியன்ஸ்லாம் கிடையாது. சொல்லப்போனால் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தமிழ் ராக்கர்ஸில் டக்குன்னு வந்துடும், அப்போவே எடுத்து பசங்களாம் ஒரு 6 மணிக்கிட்ட தேட்டருக்கு போவாங்க, நம்ம 2 மணிக்கே எடுத்து படத்தை பார்த்து முடிச்சிடுறது. அதுக்கப்புறம் இப்போ வர வர நம்மளும் அப்டேட் ஆகிட்டோமா, சரி எதுக்கு போய் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தேட்டரில் பார்ப்போம் இல்லாட்டி ஓடிடியில் வந்து அதில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அது இல்லாமல் பிரிண்ட் நல்ல பிரிண்ட்டாக இருந்தால் தான் பார்க்குறதுக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், மொக்கையாக இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. ஓ, மேலே ட்ரெயின். நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது ட்ரெயின் போயிடுச்சு, இப்போ ட்ரெயின் போகவில்லை. இது எம்டி சீட்டுக்கு இன்னும் ஏதாச்சும் இன்னொரு அப்டேட் ஏதாச்சும் பண்ணணுங்க. நம்ம ஒரு 200-150 கிலோமீட்டர் அதுக்கு மேலலாம் ரொம்ப பெயின் எடுத்துருது. இருந்தாலும் அப்படி இப்படி ஆடி ஈடி போயிடலாம், இருந்தாலும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் மாதிரி ஏதாச்சும் பண்ணணும். நம்மளாச்சும் பரவாயில்ல, பின்னாடி உட்காந்துருக்கோம் பில்லியன் ரைடருக்கு, 50-60 கிலோமீட்டரே செத்துருவான். ஏ வண்டியை நிப்பாட்டுறா, வலிக்குதுரா வலிக்குதுரா அப்படின்மா. ஏ இருடா 50 கிலோமீட்டர், என்னடா இவன் போட்டுக்கிட்டு ஹாரன் அடிச்சுட்டு கிடக்குறான், போ என்னத்தடா கிளிக்க போறீங்க, போடா போடா தா. பார்த்தீங்கன்னா வலிக்குதுடா நிப்பாட்டுடாடா, 50 கிலோமீட்டர் தாண்டா ஆவி இருக்கு, வாடா இன்னும் போகலான்னு சொல்லிட்டு அப்படி போவோம். ஆனால் உண்மையாலுமே பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ஒரு 50 கிலோமீட்டருக்கு வந்ததுக்கப்புறமே பெயின் எடுத்துருங்க, வலி செம வலி வலிக்கும். நம்ம சீட்டு கவர் போட்டுமே இந்த இது, சீட்டு கவர் போடாதவங்களுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நான் ரீசெண்டாக நேற்று ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஒன்று வந்துச்சுங்க, நான் இதுவரை அது கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் அது வெர்ஷன் 2. என்ன கம்ப்ளைண்ட் வருதுன்னா ரேடியேட்டர் வந்து அதிகமாக கம்ப்ளைண்ட் வருது, ஃபேனு வந்து ஓட மாட்டிருக்கு, 3000 கிலோமீட்டர் 4000 கிலோமீட்டர்லேயே அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அது பார்த்தது வெர்ஷன் 2க்கு தான் நிறைய கம்ப்ளைண்ட் வருது. அதுக்கப்புறம் நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன், என்னடா இப்படி கம்ப்ளைண்ட் வருது, இது நமக்கு தெரியாமல் போச்சேன்ட்டு. ஆனால் வெர்ஷன் 1க்கு எதுவும் அந்த மாதிரி தெரில, R15க்கு ஏதோ ஒரு மாடல் அதுக்கும் இதே கம்ப்ளைண்ட்டு வந்துச்சு. அவங்க சொன்னாங்க யமஹா தரப்புலேருந்து இந்த மாதிரி எதுவுமே ஆக்ஷன் எடுக்க மாட்டிருக்காங்க, அதிகமாக கம்ப்ளைண்ட்டு இந்த ரேடியேட்டரு அந்த ஃபேன் அதிகமாக வருது, அது எந்த கம்ப்ளைண்ட்டும் எடுக்க மாட்டிருக்காங்க அப்படின்னாங்க. ஓஹோ, நம்மட 10,000 கிலோமீட்டர் ஓடிட்டு எப்போ பையன் மொய் வைக்க போகிறானோ தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வர வெர்ஷன் 1க்கு அந்த கம்ப்ளைண்ட் வந்த மாதிரி எனக்கு தெரிலங்க, வெர்ஷன் 2க்கு தான் வந்திருக்கு. அதான் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 1க்கு இதுவரை அந்த கம்ப்ளைண்ட்டு நான் கேள்விப்பட்டதே இல்லை. அதுவுமே இது பார்க்க எனக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டுங்க, என்னடா சொல்கிறீங்க கம்ப்ளைண்ட் வருதா, யமஹாவை பொறுத்தவரை எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாக்கிங்காகவே இருந்துச்சு. ஓ, இந்த லைட் வர ஆன்லேயே இருக்கோ கவனிக்கலையே. இன்னைக்கு காலையில் ஒரு சின்ன சம்பவமாக போச்சு, வண்டியை விட்டு ஒரு கடைக்கு போயிருக்கோம். பார்த்தீங்கன்னா வேறு சுசுக்கி வண்டி ஸ்டாண்டு போட்டுட்ருக்காப்புல, டக்குன்னு வண்டி சரிஞ்சிருச்சு, சரிஞ்சு வண்டியோட ஹேண்ட்பேர் வந்து நம்மளுடைய ஃபாக் லைட்டில் அடித்து லைட் லூஸ் ஆகிட்டு. ஆனால் நானும் டைட் வச்சு பார்த்தேன், முடியலை, கிளிப் ஏதோ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஆனால் ஃபிட்டாக தான் இருக்குது, அப்படியே விட்டாச்சு. அதாவது நீங்கள் யாராச்சும் எம்டி வெர்ஷன் 2 வச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவும் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை வெர்ஷன் 1 வச்சுருந்தாலும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கும் தெரியும். என்னடா கிளைமேட்டு இப்படி மாறிட்டு, 4.5 தடவை ஆகுது இப்போவும் மழையில் மாட்டிக்கிறோமோ. லாஸ்ட் டைம் போகும்போது அப்படி தான் மழையில் மாட்டிக்கிட்டோம், இந்த வாட்டியும் மழையில் மாட்டிக்கிறோன்னு தான் நினைக்கிறேன். அப்பாடியா கிளைமேட்டு வேற லெவலுங்க, அப்படி சில்லாக இருக்குது. ரைடிங் ஜாக்கெட்டு தான் போட்டிருக்கேன், க்ளவ் மட்டும் போடலை.
க்ளவ் போட்டோம்னா என்ன சொல்கிறது, டக்குன்னு நம்ம கோப்ரோவை ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ண முடியலை, கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் எதுக்கு க்ளவுன்னு சொல்லிட்டு க்ளவ் போடலை. காற்று தாங்க, சரியான காற்றுங்க, செம காற்று அடிக்குது அப்பா. இத்தனைக்கும் நம்ம ரொம்பலாம் ஃபாஸ்ட்லாம் போகல, ஒரு 60-65 தான் மெயின்டைன் பண்ணுறோம். ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 5000 தான் இருக்குது. எதிர்காற்று, சரியான காற்று, அதுக்குள்ளே பாருங்க, ஒரு வருஷம் போச்சுங்க நம்ம வண்டி எடுத்து 24. அதுக்குள்ளே எப்படி நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் போதெல்லாம் வண்டி எடுத்து ஒரு வருஷம் ஆகியிருக்கும், லாஸ்ட்டில் தான் அப்லோட் பண்ணுவேன். அவ்வளோ அதுக்குள்ளே போயிடுச்சு, என்ன ஃபாஸ்ட்டாக போகுது. ஐயோ மழை தூருத, மோசமாக மாட்டிக்கிறோன்னு நினைக்கிறேன். இந்த ஒன்று தாங்க கடுப்ஸ், மழை பேஞ்சாலே கிளைமேட்டை பார்த்தாலே தெரியுது அங்கே ஃபுல்லாக இருட்டிக்கிட்டு இருக்கு. மழை வர்றதுக்கான அறிகுறி தான். சரி அப்போ இந்த லாகும் இதோட எண்ட் ஆயிரும் நினைக்கிறேன். லைட்டாக தூத்திச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன். ரொம்ப பிடிச்சிருந்துன்னா இங்கே என்னாச்சு சம்பவம் சம்பவம் சம்பவம்னு சொல்லுவாங்களே, அது இதுதானா? ஐயோ போடி, இதை பார்த்துட்டு நம்ம எப்படி வண்டியை ஓட்டுறது? ஏர்பேக் வெளியில் வந்து அப்பா. சரி நம்ம கிளம்புவோங்க. ஐயோ ஐயோ தலை ஒரு மாதிரி, என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. கொஞ்சம் எல்லாரும் பார்த்து ஓட்டுங்க, சேஃபாக போங்க. எப்படி சொல்கிறது, ஃபாஸ்ட்டாக போய் என்னத்தை சாதிக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியலை. ஐயோ இதை பார்த்தோன்னா நமக்கு ஒரு மாதிரி கேர் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இங்கே மழை வேற அடிக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தோம்டா லைவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாவங்க, வண்டி ஓட்டினவர் கீழே உட்காந்துருக்கிறாரு, அப்போ சைடில் உட்காந்துருந்தவங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி நம்ம போய் சேஃபாக சேரணும். அந்த ஏர்பேக்காக சொல்லுவாங்க, அடித்து கண்ணாடிலாம் நொறுங்கி போய் இருக்கு. ஹைவேஸ்னா ஒன்று அது பாட்டுக்கு திருக்கிடுறாங்க பிள்ளைங்க. நமக்கு கொஞ்சம் அள்ளு விடுது அதை பார்த்த உடனே. நல்ல வேலை நம்ம லைவாக பார்க்கல. இதே மாதிரி சம்பவம்லாம் ட்ராவல் பண்ணும்போது நிறைய நடக்க தாங்க செய்யும், அதுக்குன்னு ட்ராவல் பண்ணாமல் இருக்க முடியாது. நம்ம சைடு நம்ம சேஃபாக போகணுங்க, அவ்வளோதான். நம்ம சேஃபாக போனால் ஆப்போசிட்டில் வரவங்கள என்னன்னு சொல்ல முடியாது. எப்படி ஓவர்டேக் அடிக்கும்போது சம்பவம் நடந்திருக்குமோ, ஒன் வே ரோடு வேறு, ஒருவேளை டைரக்டாக சைடில் கொண்டு போய் விட்டாங்களா என்னன்னு தெரியலையே. இந்த மாதிரி தான் ஒரு வாட்டி லாஸ்ட் டைம் நான் எங்கே கோயம்புத்தூர் போயிட்டு வரும்போது நினைக்கிறேன், ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பானா என்னன்னு தெரியலை. ஒரு ஆம்னி ஒரு சைடாக தான் போயிட்டு இருந்தாங்க, டக்குன்னு ஒரு மாதிரி அடித்து முன்னாடி வந்துட்டாங்க. எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, நான் ஒரு 80-90 வந்துட்டுருக்கேன். கடகட கடகடன்னு டிஸ்கை அடித்து கடகட கடகடன்னு கண்ட்ரோலாக இருந்ததுனால தப்பிச்சிட்டேன். நமக்கு இந்த வண்டி நல்லா கண்ட்ரோல் ஆகிட்டுங்க. எம்டி ஆல்ரெடி நம்ம ஃபுல்லாக எஃப்ஜி தான் ஓட்டிகிட்டு இருந்தோம், அதை விட இது ஷார்ட் ஹேண்ட்பேர்னால நல்லா கண்ட்ரோலில் இருக்குது. மிஸ்டர் டார்கோ 10,000 கிலோமீட்டரை கம்ப்ளீட் பண்ணி விட்டான். ஆனால் சொல்லப்போனால் வண்டி எடுத்து ஒரு வருஷம் ஆகுது, இதெல்லாம் கம்மி. நம்ம அதிகமாக எங்கேயும் போகலை, போயிருந்தோம்னா எப்போவே 10,000 டச் பண்ணியிருப்பான் பையன். அதுக்கான ஒரு வண்டியை ஸ்டாப் பண்ணி ஒரு சின்ன அப்பலாம் வீடியோ எடுத்திருக்கு, அது போய் எப்படி எடிட் பண்ணி செட் ஆகுதான்னு பார்ப்போம். நமக்கு விரட்டி போக வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் ஸ்லோவாகவே போய்க்கலாம். இப்போ வரும்போது தான் ஒரு ஆக்சிடெண்ட் வேறு. எதுக்கு வா பா, சூரியகாந்தி பூவை பாருங்கள்,
எப்படி இருக்கு அந்த சைடு சன்செட் ஆகிட்டு இருக்கு, அப்படி ஒரு துள்ளி பால் மாதிரி இருக்குங்க, வேற லெவல். உங்களுக்கு அந்த சன்செட் ஆகிறது தெரியுதான்னு தெரியல, இன்னும் சன்செட் ஆகலை. எப்படின்னா அப்படி செக்க செவேந்து அந்த ஒரு பிங்க் கலரில் இருக்குது, ரோஸ்மில் கலரில் இருக்குப்பா. அதையே நான் பார்த்துட்டு ஓடணும்னா வண்டி எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருவேன். அதை அப்படி இந்த பக்கம் வந்துச்சுன்னா செமையாக இருக்கும் பா, செமையாக இருக்குங்க. நிப்பாட்டி ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கலாமா? அங்கே நிப்பாட்டும் போது லைட்டாக வெயில் அடிச்சுது, இப்போ வெயிலாம் போய் பா ரெட் வேற லெவலில் இருக்குங்க. ஐயோ பா செம்மையாக இருக்கு. நான் வேணா நிப்பாட்டி ஒரு ஃபோட்டோவை எடுத்துடுறேன், இது கிடைக்குமான்றது தெரியலை, இங்கே நிப்பாட்டிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா பாருங்கள், இதில் பிரைட்னஸை கம்மி பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் நேரில் பார்த்தோன்னா வேறு லெவலில் இருக்கும். இதில் இதை கம்மி பண்ணனால ஓரளவு தெரியுது. அப்படி இங்கே நம்ம வண்டி, அப்படி நம்ம வண்டி வேறு லெவலுங்க. டிஎஸ்எல்ஆர் கேமராலாம் இருந்துச்சுன்னா நறுக்குன்னு ஒரு ஃபோட்டோவை எடுத்துடலாம் பாருங்களேன். ஒரு 2-3 செகண்ட்லேயே டக்கு டக்குன்னு கலர் மாறிடுதுங்க, அப்படி மறையுது. வச்சோம்னா பளிச்சுன்னு ஆகிருதுல்ல பா, செம்ம. அப்படி ஒரு ஃபோட்டோஸும் எடுத்துக்கிறோம். ஓகே நம்ம அப்படி கிளம்ப வேண்டியதாங்க. கோப்ரோவில் உங்களுக்கு அந்த இது வியூ தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, மொபைலில் எடுத்திருக்கேன், அதையும் அப்படி ஆட் பண்ணி விட்றேன். ஓகே காய்ஸ், நான் இதோட வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடியும் எதுவும் இல்லை, இப்போவும் ஒன்றும் இல்லை, அப்படி சொல்லிட்டு வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னடா ஸ்டார்டிங்லேயும் சொல்கிற, நடுவுலையும் சொல்கிற, எண்ட்லேயும் சொல்கிற, அதாங்க நம்மளுடைய வீடியோஸ்க்கு நம்ம தான் முடிஞ்சளவு ப்ரமோஷன் பண்ண முடியும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், அதனால் நம்ம தான் பண்ணணும், வேறு வழி இல்லை. ஓகே குட் நைட், எல்லோரும் சேஃபாக இருங்க, சேஃபாக ரைட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு ஹெல்மெட் போட்டுட்டு ரைட் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப அதை தான் சொல்கிறேன், கண்டிப்பாக எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டுக்கோங்க, எதுவுமே அவசரமும் இல்லைங்க. நமக்கு மெதுவாகவே நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு மெதுவாகவே போகலாம், எந்த அவசரமும் இல்லை.